ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முறையில் உள்ளுநூல் வைத்து நம்ம ரோஸ் பெட்டை ரெட் கலரும் எல்லோ கலரும் எடுத்துருக்கோம். இப்போ முல்லைப்பூவில் சூப்பராக மாலை போல் நம்ம சுற்ற போகிறோம். ஈஸியாக 10 நிமிஷம் சுற்றிடலாம். நம்ம சேனலுக்கு புது நம்பர் சகோதர சகோதரிக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளுநூலில் தான் சுற்ற போகிறோம், மாலை போல் சுற்ற போகிறோம். இப்போ உள்ளுநூலில் எப்படி மாலை போல் சுற்ற போகிறோம்னா, பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 முழத்துக்கு நீங்கள் நூலை விட்டுடுங்க. பாருங்கள், இதை வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள் இப்படி விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம எப்பயும் பூ கட்டுற போல் ஒரு 2 கட்டு வந்து முல்லை அரும்பு வந்து மேலே 3 கீழே 3 வச்சு பாருங்கள். இப்படி பாருங்கள், இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி ஒரு சுற்று பாருங்கள், இப்படி கொடுத்து இப்படி கட்டிடுங்க. மேலே 3 கீழே 3 பூ எடுத்து எப்பயும் பூ கட்டுற போல் இப்படி கொடுத்து இப்படி கட்டிடுங்க. இப்படி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நூல். இந்த நூலை வந்து இந்த கண்டை வந்து இப்படி வச்சுருங்க. இந்த லெஃப்ட் சைடில் எடுக்கிறத வந்து இப்போ ரைட் சைடு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ நூலை எப்படி பிடிக்கிறீங்கன்னா பாருங்கள், இப்படி பிடிச்சிங்க. ஒத்த விரலுக்கு மேலே இப்படி பிடிச்சிங்க. முல்லைப்பூ எடுத்து பாருங்கள், இந்த வசத்தில் இப்படி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சுற்றுங்க. அவ்வளோதான், இப்படி சுற்றிட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். உங்களுக்கு 1 பை 1 சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். உங்களுக்கு முல்லைப்பூ எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிடுவாங்க. இப்போ ரெட் கலர் ரோஸும் எல்லோ கலர் ரோஸும் நம்ம டாட்டாக வைக்க போகிறோம். தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் முல்லைப்பூ வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம தேவைக்கேற்ப சுற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டு வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோம்னா, அப்படி பிடிச்சி பாருங்கள் இப்படி வைக்க போகிறோம். இது டாட்டாக வைக்கிறது பாருங்கள், இப்படி சுற்றிட்டு. இப்போ எல்லோ கலர் வந்து சின்ன சின்ன குட்டி ரோஸாக எடுத்துங்க, ரொம்ப பெருசு பெருசாக எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த ரெட்டு கூட சேர்த்து வைக்க போகிறோம். இப்படி பாருங்கள், ஒரே ஈவனாக வச்சு இப்படி சுற்றிடுங்க. இப்படி சுற்றிட்டு இப்போ நம்ம எப்பயும் சுற்றுற போல் முல்லை அரும்பு வந்து 3 3 எடுத்து நம்ம 1 பை 1 அதே போல் சுற்ற போகிறோம். நம்ம தேவைக்கேற்ப நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அதே போல் வச்சு சுற்றிட்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ முல்லை அரும்பு இப்போ சுற்றிட்டோம் பார்த்தீங்களா. இதே போல் 1 பை 1 நம்ம ரவுண்டிங் நம்ம சுற்றிட்டு வர போகிறோம். டாட்டாக வந்துடும். நான் இப்போ முல்லை அரும்பு இப்போ இதே திக்னஸுக்கு இப்போ திரும்பி சுற்ற போகிறேன். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள். அதே போல் இந்த திக்னஸுக்கு நம்ம இங்கே சுற்றிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் ரோஸும் எல்லோ கலர் ரோஸும் தான் வைக்கணும். ஒரே ஈவனாக வைக்கணும் பாருங்கள். அப்படியே டாட்டாக வந்துடும். எட்டை வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் சுற்றி பாருங்கள். சுற்றி தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா டாட்டு பாருங்கள். இங்கே இருக்குது டாட்டு, அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள் டாட்டு. அதே போல் 1 பை 1 சுற்றிட்டு வர வேண்டிய தான். நல்லா அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரவுண்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்டிங்கில் கட்டிட்டோம் பாருங்கள். இதே போல் நீங்கள் தலைக்கு கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ கலரும் ரெட் கலரும் ஒயிட் கலரும் கலந்து கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் 10 நிமிஷத்தில் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பூ கட்டுற மாடலில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.